நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பல செய்திகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்களும் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா மதன் ஓபி. விபிஎன் யூஸ் பண்ணி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாடுறது மட்டும் இல்லாமல் அதில் ஆபாசமாக பெண்கள் கிட்ட பேசி அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அது மூலயமா பணம் சம்பாரிச்சு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பல வருஷங்கள் கழிச்சு இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணவும் இப்போ சைபர் கிரைம் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னா, ஹரியானாவை சேர்ந்த மூன்று பெண்கள் வயசான ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சிருக்காங்க. யமுனா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வயசான ஒருத்தர் திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அதாவது நியூ ஹமிடா காலனியை சேர்ந்த அவர் வந்து வீட்டில் தனியா இருக்கும்போது ஒரு பெண் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அவர்கிட்ட கத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சு நிமிஷத்திலே இன்னும் இரண்டு பெண்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் கண்ட்ரோல்ல வந்து அந்த முதியவரை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி ஒவ்வொரு உடையா கழட்டி அவரை ஆபாசமா வீடியோ பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை காட்டி நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரியும் மிரட்டி இருக்காங்க. அதுல முன்பணமா 50,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி பணத்தை குடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு முதியவருக்கு பெரும் டார்ச்சர் கொடுத்திருக்க இந்த மூணு பெண்களை எப்படியாச்சும் போலீஸ்ல சிக்க வைக்கணும்னு சொல்லி முதியவர் வேற வழி இல்லாம யமுனா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. இதை தொடர்ந்து காவல் அதிகாரியான சுக்பீர் சிங் தலைமையில ஒரு டீம் ரெடி ஆகி ஸ்கெட்ச் போட்டு இந்த மூன்று பெண்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த முதியவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் வந்து யுஎஸ்ல ஸ்டேட்ஸ்ல இருக்காராம். பொண்ணுக்கு வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். மகள் அப்பா தனியா இருக்காருன்னு சொல்லி அவருக்கு உதவியா இருக்க ஒரு உதவியாளையும் வச்சிருக்காங்க. உதவியால் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மூன்று பெண்கள் உள்ள வந்திருக்காங்க. அப்ப ரொம்ப நாளாவே இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி மாஸ்டர் பிளான் போட்டுதான் இந்த செயல் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பலரும் வந்து அதிர்ச்சியில இருக்காங்களா. இப்ப ஹரியானால இது ஒரு சின்ன பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தியை கேட்ட நீங்க எல்லாருமே இப்போ உங்களோட மனசுல என்னப்படுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.